ஒரு ஃபேமிலி வெகேஷனுக்காக பீச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாலு குழந்தைங்க. அதுல ஒரு பொண்ணு மண்ல விளையாண்டு இருக்கும் போது மண்ல இருந்து ஏதோ வரத பார்த்து பயந்து பின்னாடி போறா. அப்படியே அந்த பொண்ணை துரத்தவும் பாறை மேல இருந்து அவளோட அக்காவோ கையை கொடுத்து ஹெல்ப் பண்றா. அடுத்து அவளோட தம்பியை துரத்துது, அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். சடனா அவங்களோட பேக் ஒண்ணு மண்ணுக்குள்ள இழுக்குது, ஆனா அதுக்கு பிடிக்காதனால திடீர்னு வெளியே தூக்கி வீசிடுது. அதே சமயம் அன்எக்ஸ்பெக்டடா பேக்ல இருந்த சார்ஜிங் கேபிள் அதோட கால்ல மாட்டிருது. அந்த பையனை அதை கவனிச்சு ஓடி போய் அந்த மான்ஸ்டரை ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே இழுக்கிறாங்க. பைனலா வெளியே வந்து விழுகுது, அது ஒரு மங்கி. அந்த மங்கிக்கு ஒரு பவர் இருக்கு, யார் விஷ் கேட்டாலும் அதை தரும். ஒரு நாளைக்கு ஒரு விஷ் தான் அதால தர முடியும். அந்த பையனும் இந்த மலை மேல நான் ஏறணும்னு விஷ் கேக்குறான். அதுக்கு அந்த மங்கியும் உடம்ப பெருசாக்கி அவனோட ஆசையை நிறைவேற்றுது. அவனும் ஃபைட்டர்மேன் மாதிரி மலை மேல ஏறான். அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சன்செட் ஆச்சுன்னா அந்த மேஜிக் வேலை செய்யாது. அதனால அதுக்கு மேல அந்த பையனால ஏற முடியல. நல்ல வேலையா அவளோட அக்கா மேல இருந்தனால கயிறு போட்டு அவனை காப்பாத்திடுறான். அடுத்த நாள் மறுபடியும் அந்த மங்கியை பார்த்து அந்த பொண்ணு இன்னொரு விஷ் கேக்குறா, நாங்க வானத்துல பறக்கணும்னு. அதுக்கு அந்த மங்கியும் உடம்ப பெருசாக்கி அவளோட ஆசையை நிறைவேற்றுது. அவங்களும் வானதுல ஹாப்பியா பறந்து என்ஜாய் பண்றாங்க. இத ஒரு வேட்டைக்காரன் பாத்துறான், ஏதோ விஷயம் இருக்குன்னு அவங்க ஃபேமிலிய வேட்டைக்காரன் வீட்டுக்கு இன்வைட் பண்றான். அப்ப அந்த பசங்க கிட்ட புதுசா ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறான். அவங்களும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சமாளிச்சிடறாங்க. இருந்தாலும் வேட்டுக்காரனுக்கு சந்தேகம் இருந்தனால பசங்களோட ஷூல டிராக்கிங் சிப்ப அவங்களுக்கு தெரியாம வச்சிடறான். பசங்களும் மறுபடியும் பீச்சுக்கு போறாங்க. வேட்டுக்காரனும் பீச் மண்ல ஏதோ இருக்குன்னு ஜேசிபி கொண்டு வந்து மண்ண தோண்டறான். மங்கியும் வெளியே வந்துருது. அந்த பசங்களும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனா அவங்கள பயன்படுத்தனால பாறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் மங்கிய அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் பாத் டாப்ல அந்த மங்கிய போட்டுறான். மண் இல்லாதனால அதனால எஸ்கேப் ஆக முடியல. மங்கி கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு விஷ் தான் கேட்கணும், இல்லைன்னா அது உடல்நிலை மோசமாயிடும். ஆனா வேட்டுக்காரன் அந்த மங்கி கிட்ட விஷ் கேட்டு கேட்டு பெரிய பணக்காரனாவும் ஆயிடுறான். அந்த பசங்களும் மங்கிய காப்பாத்த வேட்டுக்காரன் வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த மங்கிய ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு கரண்ட் கொடுத்து விஷ் கேக்குறான். வீட்டுக்காரனும் வீடு ஃபுல்லா தங்க காசு வேணும்னு கேக்குறான். அந்த பசங்களும் பாவம் அதை விட்டுருங்க, இப்பவே ரொம்ப மோசமா இருக்கு, மறுபடியும் விஷ் கேட்காதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மங்கி ஓகே நான் தரேன்னு உடம்ப பெருசாக்கி விஷ் கொடுக்குது. இப்போ மங்கி ரொம்ப டயர்டா இருக்கு. மங்கியும் பசங்களா நீங்க இந்த இடத்து விட்டு போயிடுங்கன்னு சொல்லுது. அப்போ மேல இருந்து கோல்டு காயின் நிறைய வரத பார்த்து வேட்டுக்காரனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். பசங்களும் மங்கியை தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. கோல்டு காயின் நிறைய வரதுனால வேட்டுக்காரன கோல்டு காயின்குள்ள மூழ்கடிச்சிருது. அது மட்டும் இல்லாம கோல்டு காயின் வீட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே போகுது. சன்செட்டும் ஆயிடுது. அதான் சன்செட் ஆச்சுன்னா மேஜிக் வேலை செய்யாதே, அதனால கோல்டு காயின் வரது ஸ்டாப் ஆயிடுது. வந்த கோல்டு காயினும் மறைஞ்சு போயிடுது. வேட்டுக்காரனும் மென்டல் ஆயிடுறான். வீடும் இடிஞ்சு விழுந்துருது. இங்க பசங்க மங்கியை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா மங்கி இறந்து போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு மங்கி கண்ணு முழிச்சிருது. மங்கிக்கு ஒன்னும் ஆகலன்னு பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மங்கிய பீச்லயே விட்டுறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.